ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நெத்திலி மீனில் ஒரு தொக்கு பண்ணேன். கொஞ்சம் எண்ணெயில் கடுகு உளுத்தமர்வு போட்டு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுலேயே நம்ம ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாலு தக்காளியை வந்து இப்படி கட் பண்ணி போட்டு வதக்கிப்போம். இந்த தக்காளி வேகத்துக்காக இதிலேயே கொஞ்சம் உப்பையும் மஞ்சத்தூளையும் போட்டு நம்ம இப்போது கிளறிக்க போகிறோம். இது நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சிட்டோம், அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டுருப்போம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை வந்து நான் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட ரா ஸ்மெல் வந்து போகணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறமா மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறோம். 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதிலே கொஞ்சமாக ரொம்பவே கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கால் கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றினா போதும். இது நல்லா கொதிச்சு வர்றதுக்கப்புறமா அந்த மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இப்படி நான் வந்து நெத்திலி மீனை வந்து மிளகாத்தூள் அப்புறமா உப்பு போட்டு வறுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி கொத்தமல்லி போட்டு இறக்கினா நெத்திலி ஃபிஷ்ஷோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு.